ஹாய் ஸ்டூடெண்ட், எல்லாத்துக்கும் மாலை வணக்கம். கிருஷோபா அகாடமியிலேருந்து நான் உங்கள் ராஜ் பேசுகிறேங்க. நான் ஆல்ரெடி மூணு வீடியோ போட்டிருக்கிறேன், இது நாலாவது வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டென்த்து ஹிஸ்டரியிலேருந்து தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் பாடத்திட்டத்தில் ஊவேசா வந்து ஒரு எட்டு நூல் பதிப்பித்திருக்காரு, சரியா? அந்த எட்டு நூலோட ஷார்ட்கட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? சீவக சிந்தாமணி 1887. இதில் நம்ம என்ன எடுக்கிறோம்னா, சீவக சிந்தாமணியில் சிந்தாமணி இருக்குல்ல, சிந்தால் சோப்பு எடுத்துக்கோங்க. சிந்தால் சோப்பை வார ஏழு நாளும் நல்லா, வார ஏழு நாளைக்கு யூஸ் ஆகும். ஒரு எட்டுருவா சோப்பை வாங்கினீங்க அப்படின்னா வார ஏழு நாளுமே யூஸ் ஆகும், அப்படி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா சீவக்காத்தூள் இருக்குல்ல, வாரத்தில் ஒரு நாள் ஆச்சு தலைக்கு தேய்ச்சி குளிங்க, உடம்புக்கு நல்லது, சரியா? தலைக்கும் நல்லது. இதில் என்ன எடுக்கிறோம், சீவக சிந்தாமணியில் சிந்தாமணிக்கிற சிந்தால் சோப்பு எடுத்துக்கிறீங்க. சிந்தா 1887, ஏழுங்கிறது வாரத்தில் எத்தனை நாள், ஏழு நாள் அப்படிங்கிறத நீங்கள் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பத்து பாட்டு 1889. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் எல்லாருமே நிறைய நேரம் படிச்சுக்கிட்டு அதிக நேரம் படிச்சுட்டே இருந்திருப்பீங்க. ஒரு டெய்லி ஒரு நைட்டு ஒரு 8 to 9, உங்கள் வீட்டில் மாடியிலையோ இல்லை உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு ஓரமாக மொபைல் எடுத்துக்கிட்டு ஒரு பத்து பாட்டாச்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டுகிட்டே இருங்க. அப்போ அந்த டென்ஷன் கொஞ்சம், அந்த பாரம் கொஞ்சம் லைட்டாக குறையும், சரியா? இப்போ இதில் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பத்து பாட்டுங்கிறது நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், அதாவது நைட்டு 8 to 9 சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து ஒரு பத்து பாட்டு கேளுங்க, புரியுதுங்களா? பத்து பாட்டு 1889, 89 to 9, சரியா? நெக்ஸ்ட்டு சிலப்பதிகாரம் 1892. இதில் நான் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, 1892 இருக்குல்ல, 92 நம்ம இப்படியும் சொல்லலாமா, நைட்டு அப்படி வச்சுக்கலாமா? சிலப்பதிகாரம் காரம், அதாவது பொதுவாகவே நீங்கள் நைட்டு வந்து காரம் அதிகமாக சேர்த்து எதுவுமே சாப்பிட்டுக்காதீங்க, அது வந்து காலையில் அல்சர் வர்றதுக்கு, சில அஜீர்ண கோளாறு வர்றதுக்கெலாம் பிரச்சனையாக இருக்கும், அப்படி வச்சுக்கலாமா? ஓகே, அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, சிலப்பதிகாரத்தில் காரம் இந்த பக்கம் 1892 9 to 92 அப்படி வச்சுக்கோங்க. அடுத்தது புறநானூறு 1894. புறநானூறு 1894. இப்போ என்ன பண்ணீங்கன்னா, இப்போ நான் பொதுவாகவே 400 mark எடுக்கணும் அப்படின்னா நான் வந்து நைட்டு ஃபுல்லாக படிக்கணும்னு இல்லைங்க, விடியகால 4 மணிக்கு எந்திரிச்சு படித்தனாவே எனக்கு நான் நூறு மார்க் எடுத்துருவோங்க தமிழ் பாடத்துலன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த இடத்துல புறநானூறுக்கு 400 mark எடுக்கிறதுக்கு நைட்டு, நைட்னா 9 ஃபுல்லாக படிக்கணும்னு இல்லை, விடியகாலம் 4 மணிக்கு, நைட்டு 4 மணிக்கு, ஓகேவா? விடியகாலம் 4 மணி, 94, புரியுதுங்களா? அடுத்தது புறப்பொருள் வெண்பா மாலை 1895. இதில் வந்து வெண்பான்னு ஒரு பொண்ணு பேர் இருக்குங்களா, மாலைன்னு வந்திருக்கா. இப்போ ஒரு பொண்ணு, அந்த வெண்பாங்கிற ஒரு பொண்ணு வந்து மாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு, இல்லை வந்து ஏதோ ஒரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அவள் லவர்ஸை மீட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் யோசிச்சு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, வெண்பா மாலை, மாலை நேரத்தில், அதாவது சாயந்தரம், வெண்பாங்கிற ஒரு பொண்ணு 5 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு 5 மணிக்குங்கும் போது இந்த இடத்துல 95 அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது மணிமேகலை 1898. ஏங்க, மணிமேகலைன்னா உங்களுக்கு, எனக்கு பொதுவாகவே எல்லாத்துக்கும் யார் ஞாபகம் வரும், வடிவேலு, கவுண்டமணி, செந்தில், மேகலை, மணிமேகலை, பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணு, வெக்கம் விட்டு இன்னும் போகலை, அது அந்த காமெடி ஞாபகம் இருக்குங்களா? அப்போ வடிவேலு என்ன சொல்கிற அப்படி, நான் பொத்தி பொத்தி வளர்த்த பொண்ணை மணிமேகலையை என்ன சொல்லுவோன்னா, கண்ணு நைட்டு 8 மணிக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன்னு, காளி பசங்க எல்லாம் ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கிறாங்க, உலகம் கெட்டு போய் கிடக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டேன். அப்போ இந்த இடத்துல வந்து மணிமேகலைனாவே நீங்கள் வந்து வடிவேலோட தங்கச்சி மேகலை, மணிமேகலை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 98, அதாவது 98 நைட்டு 8 மணிக்குள்ள அப்படிங்கிறத நீங்கள் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, சரியா? அடுத்தது ஐங்குறு 100 1903. இதில் நான் ரெண்டு விதமாக சொல்கிறேன், அதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒன்று, இப்போ நம்ம ஒரு 100 ரூபா நோட்டை கீழே பார்த்தா நம்ம கண் இருக்குல்ல, குறு 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 குறுன்னு துடிக்கும், அதாவது அதை எப்படி எடுக்கலாம், யார் யார் பார்க்குறாங்க, எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு, அப்படி வச்சுக்கோங்களேன். ஐங்குறு 100, ஐயனா கண், குறு குறு குறுன்னு
இதே 100 நோட்டை பார்த்த உடனே இந்த இடத்துல 1903 இருக்குல்ல, யாராவது பார்த்துருவாங்களோ அப்படின்ட்டு நம்ம ரெண்டு கண்ணு மட்டும் இல்லை, நெற்றி கண் மூணு கண்ணுமே யாரும் பார்த்துடக்கூடாது, நம்ம எடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு மைண்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஐ ஐனா கண்ணு, குருனா குரு குரு குருன்னு 100 ரூபா நோட்டு, ஐங்குரு 100, 1903, அதாவது 3 நெற்றி கண் அப்படின்ட்டு. இல்லை நீங்கள் 2K கிட்ஸு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக சொல்லுங்கள் அப்படின்னா, 3 உங்களுக்கு யார் ஞாபகம் என்ன வரும், 3 எனக்கு தெரிஞ்சு தனுஷ் படம் 3 இருக்குல்ல, அதில் கண் அழகா அது அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும், இல்லை நீ பார்த்த வீலிகள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். இந்த ரெண்டுமே என்ன, கண் சம்மந்தப்பட்டமான பாட்டு. அப்போ 3 படம் ஐ கண் அப்படிங்கிறத நீங்கள் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது 11/10 1904, அதாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான், 4 விடியகால 4 மணி. நான் விடியகால 4 மணிக்கு படித்தேன்னா ஒரு தடவை படித்தாலும் அது 10 படித்த மாதிரி அப்படியே மனசில் அப்படியே பதியுங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கிறேன், இதே 11/10 அப்படின்னா மனசில் பதியும் அப்படின்னு நீங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1904 11/10 ஓகேங்களா. சரி, இந்த ஷார்ட்கட்டை நீங்கள் ஒரு தடவைக்கு 2 கேளுங்க, உங்களுக்கு புரியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே, இத்துடன் உங்கள் கிருஷ்ணோபா அகாடமியிலேருந்து உங்கள் ராஜுங்க.